அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு 16.5% லாபத்தை உள்ளடக்கிய ஒரு பொருளினுடைய விற்பனை விலை ₹466. பொருளை ₹330க்கு விற்றால் நட்ட விகிதம் என்னவாக இருக்கும்? இந்த கேள்வியில் ஒரு பொருளினுடைய உண்மையான விலையை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் விலையுள்ள ஒரு பொருளை 16.5% லாபத்துக்கு விற்கிறாங்க. அதாவது அதனுடைய உண்மையான சதவிகிதம் 100. 100 ஒரு 16.5 அதிகமாக வச்சு விற்கிறாங்க. ஸோ எக்ஸுக்கு 116.5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த 466. இப்போ இது புள்ளி வைத்த என்ன இருக்குது? ஸோ அதை நான் மாத்துறதுக்காக மேலையும் கீழேயும் 10 பெருக்கிக்கிறேன். அப்போது எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 116.5 10 பெருக்கினா 1165 கிடைக்கும். 100 10 பெருக்கினா 1000 கிடைக்கும். =466 அப்படியே இருக்கட்டும். இப்போது எக்ஸ் =466 அப்படியே இருக்குது. நடுவில் இருந்த இந்த 1165/1000 இருக்குது பார்த்தீங்களா, அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் தலைகீழியாக மாறுறோம். ஸோ 1000 மேலேயும் அந்த 1165 கீழேயும் போயிடும். இப்போ இதை நான் 5 அடிக்கிறேன், 2 5 10 0 0. இதை 5 அடிக்கிறேன், 2 5 10, 3 5 15, 3 5 15. இப்போ இந்த 233 466 நான் அடிக்கிறேன், அடித்தா 2 வரும். ஸோ எக்ஸ் =2/200, ஆன்சர் 400. ஸோ இந்த 400 அப்படிங்கிறது அந்த பொருளினுடைய உண்மையான விலை. இப்போ இதை நட்டத்துக்கு விற்கிறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க? 330 விற்கிறாங்க. 400 பொருளை 330 விற்றா கிடைக்கிறது கண்டிப்பாக நட்டம்தான். எவ்வளவு நட்டம்? 400 330 கழித்து வரக்கூடிய 70 அப்படிங்கிற இந்த தொகை தான் நட்டத்தொகை. ஸோ சதவிகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நட்டத்தொகையை உண்மையான விலையான 400 வகுத்துட்டு 100 பெருக்கினா நமக்கு நட்ட சதவிகிதம் வந்துடும். இப்போ இங்கே உள்ள 2 0 இங்கே உள்ள 2 0 அடிச்சிடலாம். 70 4 அடிக்கணும். ஓர் 4 4, பாக்கி 3. 7 4 28, பாக்கி 2. 5 4 20. ஸோ 17.5% நட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.